எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் வறுவல், பருப்பு ரசம், இது வரைக்கும் இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் தடவி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம், அதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணலாம். இது வந்து காணாங்கத்தா மீன், அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன், அரை கிலோவுக்கு ஆறு மீன் தான் நின்றுச்சு. இப்போ மசாலாலாம் தடவிக்கலாம். மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், லெமன் வந்து பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு விட்டுங்கன்னா போதும். இப்போ எல்லா மசாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. எண்ணெய் 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி கலக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து மீன் மேலே ஃபுல்லாக தடவிடுங்க. பாருங்கள், மீனில் வந்து நான் 3 இடத்துல அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரம் உப்பெல்லாம் வந்து மசாலாலாம் மீனுக்குள்ளே நல்லா இறங்கணும். இந்த உள்ளெல்லாம் வந்து காரம்லாம் நல்லா படணும், அதனால் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க. இது வந்து காணாங்கத்தா மீன், நம்ம என்ன தான் மசால் தடவினாலும் அவ்வளோ ரொம்ப ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா எண்ணெய் மாதிரி இருக்கும் மேலே பாருங்கள், அப்படியே நைஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்படி நல்லா அழுத்தி தடவி விடணும். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் தடவிக்கலாம். பாருங்கள், மீன் வறுவலுக்கு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்தது மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம். பாருங்கள், மட்டன் குழம்புக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். மசாலுக்கு தேவையான பொருள் மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், எல்லாமே சம அளவு எடுத்துக்கிட்டேன். அன்னாசிப்பு 1, ஏலக்காய் 1, பட்டை 2 துண்டு, லவங்கப்பூ 3, தேங்காய் துருவின தேங்காய் வந்து 1/3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 10 இருக்கும், சின்னதாக தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ மசாலாலாம் வறுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். மசாலாலாம் வறுப்பட்டுடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், கசகசா எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு அரைட்டுன்னு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வறுத்து எடுத்து மசாலாலாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சின்னதாக 1 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மட்டனில் நல்லா உப்பு காரம் மசாலாலாம் இறங்கிறதுக்காக நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுக்கலாம். ஏற்கனவே மட்டனில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அரைச்சி வச்சுக்கிற மசாலாலாம் ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வச்சு நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா கலந்து விடுங்க. மசால் உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ மட்டன் குழம்பு நல்லா கொதிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கடுத்து சிக்கன் வறுவல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன், கடாய் சூடு ஏறி இருக்குது. இப்போ சிக்கன் வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 3 வரமிளகாய், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள் சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1, லவங்கப்பூ 3, அன்னாச்சிப்பூ 1, பட்டை 1 துண்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, சிக்கன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சிக்கன் வறுவலுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா 1/4 பாகம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்ற போகிறதில்ல, அப்படியே எண்ணெயிலேயே தான் நல்லா வேக வச்சுருக்குறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டோம் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். பருப்பு ரசம் செய்யலாம். பாருங்கள் நான் துவரம் பருப்பு வேக வச்சு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். தக்காளி 2 தக்காளி கரைச்சிக்கலாம். புளி 1 நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 6-7 பல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் பருப்பு ரசத்துக்கு புளி, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் இடித்தது, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். பாருங்கள் கடாய் சூடு ஏறிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் 1/4, நல்லா எண்ணெயில் வறுத்துடுங்க. கரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் ரசத்துக்கு. பருப்பு தண்ணி, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம், ரசம் கொதிக்கட்டும். பாருங்கள் ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது மீன் வறுவல் பண்ணிக்கலாம். பாருங்கள் கானாங்கத்தா மீன் வந்து நல்லா மசாலாலாம் தடவி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன், பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, மீன் போட்டுக்கலாம் எண்ணெயில். மீடியமாக வச்சுருங்க. அப்புறம் வந்து மீன் நல்லா உள்ளே வந்து மசாலாலாம் இறங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். மொறு மொறு நல்லா வரப்போம் சாப்பிட்றதுக்கு.
தனியாக மீன் ஒரு பக்கம் வந்து வச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க மீன் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்குது. இப்போ நான் இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னென்ன செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாட்டுக்கு நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்க சாதம் வெடிச்சு எடுத்துருக்குறேன். மட்டன் குழம்பு, பருப்பு ரசம், காணாங்கத்தா மீன் வறுவல், சிக்கன் வறுவல், முட்டை வேக வச்சு எடுத்துருக்குறேன். இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.